குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். ஜூலை 18 நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் 776 எம்பிக்கள், 4033 எம்எல்ஏக்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் 22 பேருக்கு கடிதம் எழுதியிருக்கும் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தலையொட்டி ஜூன் 15 டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் பங்கேற்க யாரை அனுப்புவது என்பது குறித்து மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கோவை, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வரும் 15-16 நடைபெறவிருக்கும் உட்கட்சித் தேர்தல் தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.